Steam use goes gas on overhead tank in the shape of cylinder. This is filled by water pumping from the sump underground tank, which is in the shape of cuboid. The sump has dimension 2 meter length, 1.5 meter breadth and 1 meter height. The overhead tank has its radius of 60 cm and height 105 cm. Find the volume of the water left in the sump after overhead tank has been completely filled with water from the sump, which has been full initially. சீனுவின் வீட்டின் மேல்நிலை நீர்த்தொட்டி உருளை வடிவில் உள்ளது. அதன் ஆரம் 60 சென்டிமீட்டர், உயரம் 105 சென்டிமீட்டர். அது மட்டுமல்லாது 2 மீட்டர் நீளமும் 1.5 மீட்டர் அகலமும் 1 மீட்டர் உயரமும் உள்ள பரிமாணங்களுடைய கனசெவகத்தினுடைய கீழ்நிலை நீர்த்தொட்டியிலிருந்து, அதாவது சம்ப், நீர் உந்தப்பட்டு மேலே உள்ள உருளை வடிவ தொட்டியை முழுமையாக நிரப்பப்படுகிறது. தொடக்கத்தில் கீழ்நிலை தொட்டி நீர் முழுமையாக இருப்பதாக கருதுக. மேல்நிலை தொட்டிக்கு நீர் ஏற்றிய பிறகு மீதமுள்ள நீரின் கன அளவு கண்டுபிடிக்கணும். அதாவது என்ன கேட்குறாங்க, வால்யூம் ஆஃப் த வாட்டர் லெஃப்ட் இன் தி சம்ப், இதான் கேட்குறாங்க. இது ஒன்றுமே இல்லை, சம்பனுடைய வால்யூம் கண்டுபிடிக்கணும். அது என்ன ஷேப்பு, கியூபாய்டு. கீழ்நிலை தொட்டினுடைய கன அளவு கண்டுபிடிக்கணும். மேல்நிலை தொட்டி சிலிண்டர்கள் டேங்க் இருக்குல்ல, ஓவர் ஹெட் டேங்க்கு, அதனுடைய வால்யூம் கண்டுபிடிக்கணும். ரெண்டு வால்யூமும் மைனஸ் பண்ணால் ஆன்சர் கிடச்சிட போகுது, அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. சரி பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம், கிவன் ஜம்புனுடைய டைமென்ஷன் கொடுத்துக்கிறாங்க. ஜம்பு எப்படிப்பட்டது, கீழ்நிலை தொட்டி எப்படிப்பட்டது, எப்படிப்பட்ட பரிமாணத்தை உடையது, கனசெவகம் LBH, நீளம் அகலம் உயரம், டைமென்ஷன் ஆஃப் த சம்பு 2 × 1.5 × 1, இது எல்லாமே மீட்டரில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். நம்ம சென்டிமீட்டராக கன்வெர்ட் பண்ண போகிறோம். உங்களுக்கு கனசெவகத்தினுடைய கன அளவு LBH, அவங்களே டைமென்ஷன் மல்பை பண்ணி வச்சுருக்காங்க LBH. வால்யூம் ஆஃப் த சம்பு அது வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா கியூபாய்டு, கியூபாய்டுக்கு ஃபார்முலா என்னது, LBH. மீட்டரில் கொடுத்துருக்காங்க, நம்ம சென்டிமீட்டரை மாற்ற போகிறோம். 2 மீட்டர்னால் 200 சென்டிமீட்டர், 1.5 மீட்டர்னால் 150 சென்டிமீட்டர், 1 மீட்டர்னால் 100 சென்டிமீட்டர். மீட்டரை சென்டிமீட்டரை மாற்ற போது 100 மல்பை பண்ணால் போதும். இப்போ இந்த 200, 150, 100 இதை மூணுத்தையும் மல்பை பண்ணால் 30 லேக் சென்டிமீட்டர் கியூப் கிடைக்குது. வால்யூம் ஆஃப் த சம்ப் கீழ்நிலை தொட்டினுடைய கன அளவு, அதாவது அந்த கீழ்நிலை தொட்டினா கனசெவகம், இந்த கனசெவகத்தின் கன அளவு 30 லட்சம் சென்டிமீட்டர் கியூப் கிடைக்குது. எல்லாமே அவங்களே கொடுத்துருக்காங்க, மீட்டரில் கொடுத்துருக்காங்க, நம்ம சென்டிமீட்டரை மாற்றி மல்பை பண்ணுறோம். ஓகே, ஜம்பினுடைய வால்யூம் கண்டுபிடிச்சாச்சு. அதுக்கப்புறம் டேங்க்கு, ஓவர் ஹெட் டேங்க்கு, மேல்நிலை தொட்டி ஹைட்டு தெரியும் 105, அதே மாதிரி ரேடியஸும் தெரியும் 60, ஆரம் 60, உயரம் வந்து 105. டயக்ராமில் நான் காட்டியிருக்கேன், நீங்கள் அங்கே கொஷினில் டேரெக்டாக கொடுத்துருக்காங்க, ரேடியஸு ஹைட்னு கரெக்டாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது டேங்க்கு, ஓவர் ஹெட் டேங்க் என்ன ஷேப்னு கொஷின்லேயே கொடுத்துருக்காங்க. அதாவது நீர்நிலை தொட்டி உருளை வடிவத்தில் இதுன்றாங்க, சிலிண்டர். அதுக்கான வால்யூம் ஃபார்முலானது, வால்யூம் ஆஃப் த சிலிண்ட்ரிக்கல் டேங்க், ஓவர் ஹெட் டேங்க்கு, பையார் ஸ்கொயர் ஹெச், படிச்சுக்கணும், மெமரி பண்ணிக்கணும். பையார் ஸ்கொயர் ஹெச், வால்யூம் ஆஃப் த சிலிண்டர், உருளையினுடைய கன அளவு, பைனா 22/7, ஆர் ஸ்கொயர், ஆர்னால் 60, அப்போ 60 ஸ்கொயர், ஹைட் 105, மல்பை பண்ணி டிவைட் பண்ணால் உங்களுக்கு 11,88,000 கிடைக்கும் வால்யூம் ஆஃப் த சிலிண்ட்ரிக்கல் டேங்க். நம்மளை என்ன கேட்குறாங்கன்னா, வால்யூம் ஆஃப் த வாட்டர் லெஃப்ட் இந்த சம்பு, மீதமுள்ள கீழ்நிலை தொட்டில் மீதமுள்ள நீரினுடைய கன அளவு. ஏற்கனவே சொல்லிட்டேன், வால்யூம் ஆஃப் த ஜம்பு மைனஸ் வால்யூம் ஆஃப் த சிலிண்ட்ரிக்கல் டேங்க். ஜம்புனா கீழ்நிலை தொட்டினுடைய கன அளவு மைனஸ் போட்டு மேல்நிலை தொட்டினுடைய கன அளவு, ரெண்டுமே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். ஒன்று 30 லேக்ஸு, ஒன்று வந்து 11,88,000. ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணோம்னா
28,12,000 கிடைக்குது, 28,12,000 சென்டிமீட்டர் கியூப் தான், அவ்வளோதான். எவ்வளோ ஈஸியாக இருக்குது பாருங்கள். தேங்க்யூ.